வெல்கம் டு கலர்ஸ் ஆஃப் லைஃப். வண்ணங்கள் ஆயிரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பருப்பு ரசம் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு குக்கரில் கால் வளக்கு பருப்பு எடுத்து அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 3-4 பல் பூண்டு போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போது இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இதோட நீங்கள் வந்து முழுசாக 2 தக்காளியை வந்து கழுவி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டு குக்கரை மூடி வச்சு நல்லா விசில் விடுங்க, நல்லா வேகட்டும். இப்போ நான் வந்து இன்னொரு இதில் வந்து மிளகு, சீரகம், இது அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதை அரைச்சிக்கப்புறம் கடைசியில் அந்த பூண்டியும் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சு. இதிலேருந்து நம்ம வந்து தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமும் பருப்பு கடைஞ்சிக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயமும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் அரைஞ்சிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பருப்புக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் எல்லாம் தண்ணியை தனியாக எடுத்து வச்சேன் ரசத்துக்கு. இப்போது நம்ம நல்லா இதை வதக்கிட்டு நம்ம வதக்கினதுக்கப்புறமா இதை வந்து பருப்பில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நெய் விட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஊட்டி விடலாம், அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம ரசத்துக்கு நான் அடுப்பில் எண்ணெய் வச்சு அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா வெடித்து ப்ரௌன் கலரில் ஆகணும். அதளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே வெந்தயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. கருகப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்ல வெங்காயம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்ல வெங்காயம் ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். போட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கணும். அதோட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து புளியையும் நான் தக்காளி சொன்னேன்ல, தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் புளியையும் ஒன்றா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் வடிகட்டி தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக நல்லா பேஸ்ட் இருக்கும். பாருங்கள், நான் தான் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டே இருங்க, அப்போ தான் கொதிக்காமல் இருக்கும். நல்லா நொர கட்டி மேலே வரணும். கட்டி வரும். வந்து நல்லா குதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணியை இதோட ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா ரசம் கொதிக்க கூடாது. இதே மாதிரி நல்லா நொர கட்டி வர வரைக்கும் நீங்கள் சிம்லே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா நொர வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வந்து 1 மந்த் பீரியடில் 100+ சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு வந்துருச்சு. எல்லாம் உங்கள் சப்போர்ட் தான். தேங்க்யூ ஸோ மச். இதையுமே எங்களை இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள்.